வணக்கம் மக்களே மக்களுக்கு மக்களே நாம் இன்றைக்கி பச்சை மிளகாய் தோட்டம் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வயலில் வந்து பச்சை மிளகாய் செடி வச்சு அதில் பச்சை மிளகாவும் இருக்குது பச்சை மிளகாய் பழுத்து இருக்குது ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பச்சை மிளகாய் தோட்டம் பாருங்க சூப்பராக இருக்குது ஒரு ஒரு மிளகாவும் நல்லா நீட் நீட்டாக நல்லா வந்திருக்குது பாருங்கள் இது வந்து பச்சை மிளகாய் பாருங்க என்ன ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக வந் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது வளர்ந்து செழிப்பாக இருக்கிறார் இவர் நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி பிரச்சனை இல்லை ஸோ நல்லா வளர்ந்துருக்கார் எல்லாம் செடியில் பறிக்காமல் விட்டதுனால செடியில் பாருங்கள் நல்லா பழுத்து இருக்குது அப்படி ரெட் கலராக ரெட் சில்லி கிரீன் சில்லி ப்ளஸ் ரெட் சில்லி ஒரே செடியில் வர இதை நம்ம பறிச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு எடுத்துருக்கேன் சும்மா ஒரு கிரீன் சில்லி இன்னொன்று வந்து ரெட் சில்லி பாருங்க ஸோ பச்சை மிளகாய் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வெண்டக்காய் செடி இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் செடி ப்ளஸ் வந்து சப்போட்டா மரம் அது பின்னாடி இருக்கிறது சப்போட்டா வந்துட்டு ஃபுல்லாக செடியில் பாருங்கள் எப்படி காயிருக்குன்ட்டு எல்லாம் பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் இவர் சப்போட்டா பழமாக கன்வெர்ட் ஆகிடுவார் அது பின்னால் தேக்கு மரம் இது சப்போட்டா எல்லாம் பழமாக வரட்டும் அந்த டைமில் நான் அது ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி பக்கத்துலேயே கத்திரிக்காய் அப்படியே ஒரே தோட்டமாக வச்சுருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் தக்காளி செடி இருக்கிறது நான் தக்காளி தோட்டம் காட்டுறேன் ஓகே மக்களே பாய் 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 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தக்காளி தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாய்